நாங்க இப்போ எங்க இருக்கோம் அப்படினு கேட்டிங்கனா அமெரிக்கால இருக்கோம் சார்லி சாப்பின் ரொம்ப நேரமா ஃபீலிங்கே உட்கார்ந்து இருக்காரு இவர் ராமோஜி ஃபிலிம் சிட்டி இங்க போயிட்டு வந்து நிஜமாலே ராவணன மாறிட்டு இருக்காரு அப்படியே அந்த பக்கம் செட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம படத்துல வர சீன் தான் Hi guys, welcome to WFT. I am Sambath and Sivakinnan. போன வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க நாங்க ஹைதராபாத்ல இருக்கோம். ஹைதராபாத்ல ரொம்பவே ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம். எந்த இடத்துல இருக்கோம் அப்படினா சம்பத் கான் ராமோஜி ஃபிலிம் சிட்டி அதாவது சினிமா மேக்கிங் இங்க தான் நடக்குது. ஆமாங்க சினிமாக்குன்னு தனி ஒரு உலகமே இருக்குங்க இதுக்குள்ள நிறைய விஷயம் உள்ள இருக்கு அப்படிን இருக்காங்க. இன்னைக்கு ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்க போறோம். முழுசா வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இடத்த முழுசாக சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் இருந்தாலும் பத்தாது அப்படின்றாங்க. அவ்வளோ பெரிய இடம், இதுக்குள்ளேயே ஏர்போர்ட் இருக்குது, கோர்ட் இருக்குது, ஜெயில் இருக்குது, இன்னும் என்னென்னலாம் இருக்குது சம்பதுக்கான். அதாவது டோட்டல் மூவிக்கு என்னென்ன செட்டு வேணுமோ அத்தனையுமே இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து சவுத் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, நார்த் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, ஹோல் இந்தியாவுக்கு தேவையான மூவி எடுக்கிறதுக்கு அத்தனை செட்டு உள்ளே இருக்குதுங்கிறாங்க. உள்ளே போய் பார்த்துடலாமா? ஆமாங்க, கட்டாயம் உள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயம் நம்ம கவர் பண்ண போகிறோம். சினிமா பார்க்கக்கூடிய ஆசை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவும் பார்க்கணுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஆசை இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும், எவ்வளோ டிக்கெட் வருதுன்னு பார்ப்போம். டிக்கெட் எடுத்தால் தான் விடுவாங்க. டிக்கெட் எடுத்தால் தான் விடுவாங்களா? கண்டிப்பாக. ஏன் சம்பவக்கான், நான் பெத்த பீஸ் பெருமாள், எனக்கு டிக்கெட் ஃப்ரீயாக கொடுங்கன்னு கேட்க வேண்டியதானே. பீஸ் பெருமாள்னா பெத்த பீஸ் எல்லாம் தருவாங்க, அதுக்கு காசு கொடுத்தாதீங்க தருவாங்க. காசு கொடுத்தா தான் தருவாங்களா? ராமோஜியோட கேட்லாக் கொடுத்துட்டாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஒரு உலகமே இருக்குது. உள்ளே வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். ஷூட்டிங் எதுவும் நடக்குமா உள்ள? நிறைய நடக்கும் உள்ள. சம்பவக்கான் கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கிட்டாரு. ஒரு ஆளுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1475 ரூபா. ஏங்க அது லேடிஸ் லைனுக்கு எந்த பக்கம் வாங்க? ஜென்ஸ் லைனுக்குள்ள போங்க. ஜென்ஸ் லைனுக்குள்ள போங்க. சில்ட்ரன்ஸ்ல போங்க, லேடிஸ் தான் நீங்க அதுல போங்க. இ கிஸ்கிலியா இருக்க ஐடி பாயிண்ட் கேலி. ரெண்டு பேருக்கு ரெண்டு டேக் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து பாதி டிக்கெட் எடுத்துட்டாங்க. அப்படியே உள்ள போற வேண்டியதுதான். நமஸ்தே சார். நமஸ்தே. வந்தே வந்தரங்க ப்ளீஸ். थैंक यू. ஓகே. பஸ் ஒன்று ரெடியாக நிற்கிது. ஒரு வழியாக வந்தாச்சு உள்ள. ஆமாம், உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன். ஒரு கேமரா வாங்கிட்டாங்க. எதுக்குன்னா அந்த லென்ஸ். ஆமாம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கையில் கேமரா வச்சுருந்தீங்கனாலும் சரி, ஜூமிங் லென்ஸ் வந்து உள்ளே அலோடு இல்லையா? ஆமாம், ரெண்டு கேமரா எடுத்து வந்தோம். ஒரு கேமராவும் வாங்கிட்டாங்க, ஒரு கேமரா தான் இப்போ கையில் இருக்குது. தெரிஞ்சுக்குங்க. இல்லை இங்கே தான் உட்காரணும். இங்கே உட்காருங்க. சம்பது கணக்கு உட்கார. மூணு சீட்டு நசுக்கிறாரு. நசுக்காதீங்க, ஆனால் நீங்கள் தனியாகவே போய் உட்காருங்க. போங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பஸ்ஸு நம்மளுக்கு கிளம்ப போகுது. பஸ்ஸு கிளம்பிட்டு எங்கெங்கெல்லாம் எங்களை கூட்டிகிட்டு போவேன்னு தெரியல. மொத்தத்தில் எங்களுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. உள்ளே போனோன்னு இன்னும் எவ்வளோ சார்ஜ் வாங்குவாங்கன்னு தெரியல. எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா கவர் பண்ண போகிறோம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ராமோஜி ஃபிலிம் சிட்டி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்டு இருக்குது. ஒவ்வொரு இடமும் நம்ம போக போகிறோம். வந்து இறங்கியாச்சு. இனி அப்படியே நம்ம உள்ளே போக போகிறோம். உள்ளே போயிட்டு என்னென்னலாம் நாங்கள் கவர் பண்ண போகிறோம் தெரியல. இருந்தாலும் நடுவில் இப்படிலாம் வந்துட்டு போவாங்க, கட்டுக்காதீங்க. வாங்க. ஆமாம், உள்ள பாத்தீங்கன்னா கவுபாய் ஸ்டைல்ல சண்டை போடுவாங்க. கவுபாய் ட்ரெஸ் போட்டு சண்டை போடலாமா? சண்டை காட்சிகள் உள்ள நடக்கும் போல இருக்கு. சிவகான் தொப்பையிலேயே துப்பாக்கி எடுத்து நீங்க சுட போறேன். டிச்சுக்காவும் சிவகான் தொப்பையிலே கண் எடுத்து ஒரு பயர் போட போறேன் பாருங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய படத்துல பார்த்தப்போ கவுபாய் ஸ்டைல்ல ஒரு செட் இருக்கும். அந்த செட்டுக்குள்ளதான் இருக்கும். இங்க இருக்கிறது அப்படியே பாத்தீங்கன்னா வேற ஒரு ஸ்டைல்ல இருக்கு. அப்படியே உள்ள பாருங்களேன். ஆமா, நாங்க மறுபடியும் கவுபாய் உலகத்துக்குள்ள போக போறோம். நீங்களும் வாங்க. அப்படியே போஸ்ட் ஆபீஸ். ஏய் லெட்டர் போடுறீங்களா? லெட்டர் 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 சம்பவம் கான் அவரு துப்பாக்கி வச்சிருக்கார். வாங்க ஓடிடுவோம். அப்படியே அந்த பக்கம் இருக்கிற செட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தில் வர சீன் தான். ஆனால் எந்த படத்தில் எப்போ வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. மொத்தத்தில் படத்தில் வர சீன் இதெல்லாம் இருக்கிற செட்டு எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதுமையான விஷயமா இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே சம்பத் கானோட உருவத்தையும் வச்சிருக்காங்க. சம்பத் கான் போன ஜென்மத்தில் இப்படி தான் இருந்தேன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். மக்களே பார்த்துக்கிட்டு என்னென்ன தொப்பையை பார்த்துங்க, கன்ஃபார்ம் பண்ணிங்க யார் சம்பதிக்கான? ஒரு நிமிஷம் இருங்க, இப்படி நில்லுங்க, இப்படி நில்லுங்க. அதே மாதிரி இல்ல இல்ல, அதுதான் நில்லுங்க. நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க யார் இந்த மாதிரி இருக்கோன்னு. சரி நில்லுங்க, இப்படி நில்லுங்க, காலை இப்படி வைங்களா. இந்த கரடி மாதிரி காலை வைங்க சொல்றேன். மக்கள் சூஸ் பண்ணுவாங்க, நீங்க நில்லுங்க பாத்துக்க. ஒத்துக்கல அப்ப இவரு தான், இவரு தான், இவரு தான். நாம கரத்தமா செல்ஃபி எடுத்து வச்சுக்கிறாரு.
இப்போ வந்து உள்ள வந்து ஒரு ஷோ நடந்துட்டு இருக்கு, கல்ச்சுரல் ஷோ, அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். உள்ள போயிடுவோம். வந்தாச்சு, இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷத்துல ஷோ ஆரம்பிச்சிருவாங்க. வித்தியாசமான அனுபவம் பக்கத்தில் இருந்து பார்த்தது. பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபீல் என்னன்னு தெரியும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? நோ வேர்ட்ஸ். மணிஜியெல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருந்தார். சமோகான் மேலே ஏறி படுத்துருக்க. என்னால் ஏற முடியல, நீங்களே ஏறிடுங்க. நல்ல செட்டப்பு. ஆனால் இது ஒரிஜினல் கிடையாது, டம்மி. இது நல்ல செட்டப்பு. என்ன சமோகான், இங்க வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, சம்பத்காரனோட சொந்தக்காரர் இங்க ஒருத்தர் இருக்காரு. யார் அப்படின்னு மணிஜி சொல்லுவாரு. சம்பத்காரனோட அண்ணனா? எனக்கே சர்ப்ரைஸாக இருக்குது. நீங்கள் தான் சொல்லணும் யாருன்ட்டு. மேலே பார்த்தீங்கன்னா சம்பதுக்கு அண்ணன் இருக்கார். வாங்க போய் பார்த்துருவோம். அதோ இந்த போய் பேசி பேச்சுவார்த்தை நடத்திட்டு போயிட்டு இருக்காரு. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. மேலே போய் வாங்க, ஓடிடுவோம். மேலே இருக்கிறது என்னென்னா, அதுவும் செட்டு தான். நாங்கள் நின்றுட்டு இருக்கிறது கல், அது வந்து செட்டு. இட்டே எங்கள் அப்பா எவ்வளோ படம் எடுத்துருப்பாங்க இங்கே. நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கோம். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. சுதந்திர தேவி சிலைக்கிட்ட இருக்கும். சார்லி சாப்பின் ரொம்ப நேரமா ஃபீலிங்காகவே உட்காந்துருக்கேன். இவர் ஃபீலிங்காக உட்காரக்கூடாது. தலைவரே, நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் ஆச்சு. நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவர். நீங்கள் ஃபீலிங்காக உட்காந்துருக்கிறீங்க. காமெடி பண்ணணுமா? விடுங்க. என்ன அப்படின்னா பாணியில் வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு ஷோ நடக்கும்னு சொல்லுவாங்க. டிவியில் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். முதல் தடவையாக லைஃப்பில் பக்கத்தில் உட்காந்துட்டு பார்க்குற அனுபவம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன சம்பந்தம்? ஆமாம், அருமையான ஒரு லைட்டிங் ஷோ தான். என்னோட இதில் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். சுற்றி 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 பயங்கர டயர்ட் ஆகிடுச்சிங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் லஞ்ச் இருக்குது. என்ன இருக்குது பண்ணிச்சீங்க இங்கே? பிரியாணியிலேருந்து வெஜிடேரியன்லேருந்து பிரியாணியாக. சரி, ஓகே, போகலாமா? ஹைதராபாத் பிரியாணி. ஹைதராபாத்துக்கு வந்துட்டு நாங்கள் பிரியாணி சாப்பிட போகிறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்ததான் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, அமரேந்திர பாகுபலி. ஆமாங்க, பாகுபலி செட்டுக்கு போக போகிறோம். அடுத்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். பாய். வாங்க வாங்க, சாப்பிட போகலாம், பசிக்குது.